இந்த ஆப்ஜெக்ட்
இது பாயிண்ட் எடுத்துக்கணும். இது ஒன்று ரெண்டு இது மூணு
வாங்கிட்டு கேக்குறதுக்கு அது எட்டாங்க வந்துடும். அதே மாதிரி தான் இதுலையும் இதுலையும் என்னன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த ஒண்ணு, இந்த இடத்துல ரெண்டு, இந்த இடத்துல மூணு, நாலு, அஞ்சு, திருப்பி ஆறு, ஏழு, எட்டு, அதே பாயிண்ட் இனி கொடுக்கணும். டூ ப்ராக்கெட் இதெல்லாம் டேஷ் பண்ணுறாங்க, எல்லாமே டேஷ் பண்ணுறாங்க, மேலே போட்டுக்கிறதே கீழே கொடுக்கணும். இப்போ இந்த ப்ரொஜெக்ஷன் எல்லாத்தையும் இருக்கணும், இந்த ப்ரொஜெக்ஷன் எல்லாத்தையும் இருந்தால் கீழே இந்த லைன் எல்லாத்தையும் நேர நேரம் இருந்து அந்தந்த ஜென்ரேட்டர் ஏபி பி ஏபி பி கியூ அதே மாதிரி அந்தந்த லைன் நேர நேரம் நீங்கள் ஹிட் பண்ணோம்னா இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னா இதுல இருந்து ஒரு கர்வ் சென்டர் பாயிண்ட் இதுல ஒரு கர்வ் இது வந்து திருப்பி அது மேல வந்து இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னா இங்க இருந்து சென்டர் பாயிண்ட் திரும்பி இது திரும்பி இது திரும்பி இது இதை மாதிரி வரும். இதே மாதிரி வந்தாலும் இதை மட்டும் டார்க்காக வரையும், இதை மட்டும் டார்க்காக வரையும், இதை மட்டும் டார்க்காக வரைஞ்சிருக்கும். இதை போட்டால் இதை எப்படி இருக்கு, இதை பிரித்து போட்டால் அந்த ஷேப்பை தெரியும். நீங்கள் எந்த ப்ரொஜெக்ஷன் லைனாக இருக்கணும், எதே மாதிரி லைனாக இருக்கணும், நீங்கள் எந்த பிரிச்சு பிரிச்சு லைன் யூஸ் பண்ணுறோம், தலை இருக்கணும், அதே மாதிரி தலை எல்லாத்தையும் சுற்றி இருக்கணும், பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இருக்கணும். அப்படி எடுத்தால் அது வந்துடும், அது மாதிரி மேலே எடுத்தால் அது வந்துடும். இது பேரலல் லைன் மெத்தட்ஸ், இந்த மெத்தட்ஸ் இதை போடணும், பேரலல் லைன் மெத்தட்ஸ். இதெல்லாமே ஸ்பெஷல் கேஸ், இதில் ட்ரே கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் நீங்கள் போடணும். இதில் ட்ரே வேணாலும் கொடுப்பாங்க, ட்ரேவில் கொடுத்தாங்கன்னா இந்த ட்ரேவை போடணும். ட்ரே ஷேப் உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரே ஷேப்புங்கிறது இந்த ஷேப் இருக்கும், இந்த ஷேப் இருக்கும். சிம்னி அப்படி கொடுப்பாங்க, சிம்னின்னு கொடுத்தாங்கன்னா இதை போடணும். இந்த ஷேப் இந்த ஷேப் இருக்கும், இதை ஓப்பன் பண்ணி போடணுமாங்க, அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் போட வேண்டாம். போட்டாங்க